அரசு பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்த பெற்றோர்களின் கனவு தற்போது நனவாகி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மருத்துவ கலந்தாய்வு குறித்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்ற அவர், அரசு பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை எதிர்பார்ப்போடு படிக்க வைத்த பெற்றோர்கள் கனவை நினைவாக்கும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த பெருமைக்கு யாரும் உரிமை கோர முடியாது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஆம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய கடவுளாக ஒரு காட்சி தருகிறார். இன்னும் சொல்ல போனால் வரம் தரும் சாமியாக, வரம் கொடுக்கக்கூடிய சாமியாக நம்முடைய முதலமைச்சர், வாழ்வு தரக்கூடிய சாமியாக முதலமைச்சர், அருள் பாலிக்கக்கூடிய சாமியாக முதலமைச்சர், மருத்துவ பலம் மருத்துவ கல்வி கொடுக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், எல்லாம் தரக்கூடிய மருத்துவ MBBS இடம் என்ற ஞான பலம் தரக்கூடிய பழனிசாமியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம்னா, யாருமே முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கவில்லை. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எந்த பெற்றோரும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கவில்லை. எந்த கட்சிகளும் இதற்காக போராடவில்லை. யாரும் கொடிபிடிக்கவில்லை, கோஷம் போடவில்லை. ஆனால் முதலமைச்சர் சொன்னார், முதலமைச்சர் ஒரு அரசு பள்ளியிலே படித்த மாணவர், நான் அரசு பள்ளி மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டேன்.